இப்போ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். தாராவிலேருந்து கரெக்டாக ஒரு 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவையில் வந்து நம்ம மால்ஷேஜ் காட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. நம்ம ரயில் கிளம்பி இன்னும் சம்பவம் ஸ்டார்ட் ஆகலான்னு பார்த்தேங்க, ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஏழைக்கேற்ற இல்லுறண்டங்க நம்ம வண்டி, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒன்று நினச்சி அபி 100 டெஸ்ட் பண்ணி ஆகணுங்க. வா 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 வா, ரோடியா சொர்க்கம் சொர்க்கம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, டேட் வந்து பார்த்திங்கன்னா 9th of June. வந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா டைம் வந்து மார்னிங் 6:00 ஆகுதுங்க. கரெக்டாக நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தம்பி மெர்சன் தம்பி வந்து வழியனுப்பு வந்திருக்கான். சரி பாய், பார்ப்போம். சகாயம் அரே சகாயம் பாப்பமா, சேனல்ல நீ வருவ, நீ தெரியவ, நீ நான் வந்து நீ உனக்கு தெரியும் பாரு. ஓகே பாப்பமா, ஊர் சுத்தா வரியா? வாரம் பாப்பமா, பாய் பாய் பாய். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அபி கூட வந்து ஒரு ரைடு போக போகிறோம். லாஸ்ட்டாக போன ரைடே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை ரைடு தாங்க. அதுக்கப்புறம் வண்டியை வந்து எங்கேயுமே கொண்டு போகல. இப்போ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ டேங்க் வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 1-2 லிட்டர் போட்டால் வந்து ஃபுல்லாகிடும். நம்ம அதை போட்டுதான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட்டும் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த ஃபேட் டயர் இன்ஸ்டால் பண்ண பிறகு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு வந்து செக் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போட்டு உங்களுக்கு கண்டுபிடுறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ டேங்க் ஃபுல் பண்ணியுமே நமக்கு அந்த லாஸ்ட் காட்டாமல் வந்து காமிக்க மாட்டேங்க, ஃபியூல் கேஜ் கராப்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ட்ரிப் பி வந்து ஜீரோ பண்ணிக்கலாங்க, ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நம்ம ஏதாவது பெட்ரோல் பம்ப் கிடச்சுன்னா பெட்ரோல் திருப்பி போட்டு அப்புறம் வந்து நம்ம மைலேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே வந்து போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தாராவிலேருந்து கரெக்டாக ஒரு 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவையில் வந்து நம்ம மால்ஷேஜ் காட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ வேறு லெவல் இடம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து நான் அங்கே போயிருக்கிறேன். ஸோ அதனால் அந்த இடம் வந்து எப்படி இருக்கும்னு வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் காட்டலாங்கிறதுக்காண்டி நம்ம அந்த இடத்த வந்து திருப்பி சூஸ் பண்ணி நம்ம திருப்பி அங்கே வந்து ரைடு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம வண்டியில் மால்ஷேஜ் காட் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோங்க. அது வேறு லெவல் இடம். ஸோ நம்ம பிள்ளைனா வந்து யார் வரான்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிட்ட வந்தாங்க வரான், வேறு யாருமே வந்து இப்போ வரல. ஏன்னா எல்லாருமே வந்து ஊருக்கு அங்கங்கன்னு போயிருக்கனால, அச்சா வாடா ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு கூடும்போது நம்ம கிட்டவன் மட்டும் தான் ரெடியாக இருந்தான். கிளம்பி போயாச்சுங்க. நம்ம அபி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து 80 ஸ்பீட்லாம் போகுது. ஸோ பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர்ஸ் போட்டுருச்சு. நான் வந்து இப்போ மேப்பை வந்து சாலு பண்ணல, கொஞ்சம் தூரம் போய் தானே எல்லாம் தாண்டி வந்து நம்ம மேப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஆசை காட்டுங்க இடம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நமக்கு இந்த வால்பாறை அப்புறம் கொல்லி ஹில்ஸ்லாம் இருக்குதோ அதை மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஹில்ஸுங்க இங்கே. அந்த மாதிரி இடத்த வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தால் கொஞ்சம் மைண்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ தான் கிளம்பின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 5 கிலோமீட்டர் வந்துட்டோமா. இன்றைக்கி நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு டோலுங்க அது. ஸோ இன்னும் எத்தனை டோல் பார்ப்போம் எனக்கு தெரியல. இதுதான் தானே முள்ளுன் டோல். ஹாயங்கல்
ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் டு கோ. நம்ம அப்படி வந்து கரெக்டாக இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் ஓடுனா கரெக்டாக 30,000 கிலோமீட்டர் வந்து ரீச் ஆயிருங்க. 30,000 நம்ம லாக் பண்ணிட்டோங்க நம்ம வண்டியில். ஸோ 20 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு நம்ம வந்து சைடில் இந்த பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இட்ஸ் ஆல் அ மெமரிஸ். கிளைமேட் வேறு இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. இப்போ காட் கிரேஸ், மழை வந்து வராமல் இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. மழை வந்துருச்சுன்னா அவ்வளோதான், சொதப்பிடுச்சு. ஏன்னா மழை வந்தாலே நம்ம வந்து கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே தான் வைக்கணும், வேறு வழியே இல்லை. அதனால் மழை எவ்வளோத்துக்குள்ளே வராமல் இருக்கோ அவ்வளோத்துக்குள்ளே நமக்கு சேஃபு. நான் இந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அப்பாவுக்கு பிஎன்டியில் ஒர்க் இருந்துச்சு, அதனால் டெய்லி வந்து வந்துட்டு போயிட்டுருந்தோம். இப்போ இந்த ரோடே பார்த்து பல மாதங்கள் ஆன மாதிரி இருக்குது. அங்கிள் பாருங்கள், 220 வேறு லெவலில் போயிட்டுருக்காரு பாருங்கள். இதே மாதிரி நம்ம அப்பாவே நம்ம அப்பாச்சி ஒரு நாள் போக வைக்கலாங்க. அங்கிள் 83 ஸ்பீடில் போயிட்டுருக்காருங்க, வேறு லெவல் வேறு லெவல் அங்கிள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற செகண்ட் டோல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு டம்மி டோல். நல்லா தானே போயிட்டுருந்துச்சு. நம்ம ரயில் கிளம்பி இன்னும் சம்பவம் ஸ்டார்ட் ஆகலன்னு பார்த்தேங்க, ஸ்டார்ட் ஆகிருச்சு. டிராஃபிக் சொல்கிறாய். ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துருப்போங்க, ஃபுல்லாக அப்படியே வண்டி ஃபுல்லாக அப்படியே நிற்குதுங்க. நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா லாரி ஓட்டுறவங்களாம் பாவம், கஷ்டம்தாங்க. எல்லாமே எல்லா வேலையுமே கஷ்டம்தான். இங்கே பாருங்கள், கார் டிரைவர்லாம் பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டு போகிறாரு. ஃபுல்லாக இந்த ரோடே ஃபுல்லாக பிளாக்காக இருக்குங்க. ரீசன் என்னன்னு தெரியல. காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம மேப் வந்து போட்டாச்சு, மேப் வந்து கரெக்டாக இங்கேருந்து 96 கிலோமீட்டர் காமிக்குது. இன்னும் 96 கிலோமீட்டர் நம்ம அப்படியே ரைடு பண்ணிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கு நினைக்காங்க, அதனால தான் அங்கங்கே வந்து டிராஃபிக் ரொம்ப இருக்குது. ஆஃப்ரோடிங் கிங்கடா, அடிக்கடி வருது, அப்புறம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகுது, அப்புறம் திருப்பி டிராஃபிக் வருது, அப்புறம் ஸ்மூத் ஆகுது. இப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. மெயின் ஹைவேலேருந்து ரைட் கட் பண்ணுற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.2 கிலோமீட்டரில் வந்து நம்ம ரைட் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதெல்லாம் ரொம்ப இருக்கும். இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் மெதுவாக தான் போக முடியும். 30 ஜாலியாக அப்படியே ரைடை வந்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் வாங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். என் கூடயே சேர்ந்து நீங்களும் இங்கே உட்காந்து வர்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக மால்ஷேஜ் காட்டுக்கு வந்து 2017 வந்தது லாஸ்ட்டாக. வேறு லெவல் மெமரிஸ், அதெல்லாம் மறக்க முடியாத ஆட்கள்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அப்படிங்க. ஸோ நாளைக்கு ட்ரிப்பு மாலேஜ் ஹாட் போகணும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்மகிட்ட பைக் இல்லை, ஒன்றும் இல்லை, பிளான்லாம் பக்காவாக போட்டாச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்து நம்ம ஏரியாவில் ஒரு அண்ணன் வேகனை வந்து, அவர் வண்டி சின்னதாக இருந்தாலும் அவர் மனசு வந்து பெருசாக இருந்துச்சு. அப்போ இப்போ கூட அப்படி தான், டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் வண்டியை வந்து கொடுத்து விட்டார் நம்மகிட்ட. அதுவும் வண்டி வேறு லெவலுங்க. மைலேஜ் வந்து 80 வந்து வந்துச்சுங்க, வேறு லெவலு. அப்போது வந்து பெட்ரோல் ரேட் வேறு கம்மியாக, சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ தான் பெட்ரோல் ரேட்டு 1 லிட்டரு 110 ரூபா ஆயிடுச்சு. ஏன் வந்து இப்படி ஆஃப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வந்து 30,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆச்சுங்க. கரெக்டாக வந்து பார்த்துட்டேன். ஃபோன் தாச்சு லேட்டா வா. மழை வந்து தூத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம கணக்கு போட்ட மாதிரியே மழை வந்து தூத்த ஆரம்பிச்சிருக்கு.
நம்மளோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரோல் பிரேக். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து நம்ம 51 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடிட்டோம். நல்லா திருப்பி டேங்க் ஃபில் பண்ணி பார்த்துடலாங்க. வண்டி பாருங்க, தார் வேற லெவலில் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு வண்டி எடுக்கிறோம் கூடிய சீக்கிரம். உங்கள் டேங்க் ஃபில் கரோண்ணா தோட ஏக் லிட்டர் ரேகா ஏக் லிட்டர். ஒரு லிட்டர் கூட ஏறல. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து 0.90 லிட்டர்ஸ் பெட்ரோல் போட்டிருக்கோம். நம்ம வண்டி வந்து கரெக்டாக 51.4 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. 51.4 டிவைடட் பை 0.90. நம்ம வண்டி வந்து ஹைவேல கரெக்டாக 57 பார்த்தீங்கன்னா 52-55 வந்து அசால்ட்டாக கொடுக்குதுங்க நம்ம அபி. ஸோ வேறு லெவலு நம்ம செல்லக்குட்டி. ஏழைக்கேற்ற எல்லோருண்டாங்க நம்ம வண்டி. ஸோ இங்கே வந்து பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கலாம் அளவு, அதனால் ஒரு 49-50 வந்து கன்ஃபார்மாக கொடுக்குது நம்ம வண்டி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ஒன்று நினச்சி அபி. எனக்கு 40 கொடுக்குமானே டவுட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம வண்டி 45-48. ஸோ இங்கே நம்ம அப்படியே ஏதாவது ரெண்டு வடையை வாயில் பிச்சு போட்டு பஜ்ஜிலாம் இருக்குது லைட்டாக சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:40 ஆகுது. ஸோ நம்ம இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டா பண்ணுவாங்க. ஸோ பஜ்ஜி சாப்பிட்டு அப்புறம் நம்ம இந்த சாய் குடிக்க வெயிட் பண்ணிட்ருக்கோம். இடத்த பாருங்களேன், ஊர் மாதிரியும் இருக்குல்ல, அழகா ஜாலியாக. ஸோ சாயை குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்பி போகலாம். நம்ம கெட்ட வண்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ரைடு நல்லதான் இருக்குது. மழை பெய்யுது, நாங்கள் வர மோஸ்டில் மழை வந்து லைட்டாக தூச்சு தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு தான் ஃபீல் ஆச்சு. மழை பெய்யுது சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட. பட் இப்போ வந்து கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்படியே கிளைமேட் இருந்தால் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃபன் பண்ணிட்டு வேறு லெவலில் சூப்பராக போயிடலாம். ஸோ வாங்க அப்படியே நம்ம சாயை குடிச்சிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். வாங்க போகலாம். ஸோ காய்ஸ் டீ பிரேக் வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ இதே ரோட்டில் வந்து நம்ம கரெக்டாக 77 கிலோமீட்டர்ஸ் போயிட்டே இருந்தோம்னா நமக்கு மால்ஷேஜ் காட் வந்துடும். டைம் வந்து கரெக்டாக 7:58 ஆகுது. 7:58 8:00 9:00 அங்கே போய் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மெதுவாக போவோம். நமக்கு நேரம் வந்து ரொம்ப இருக்குது. ரொம்ப நம்ம சாயந்தரம் வர ஆராம்சே சூப்பராக அங்கே என்ஜாய் கொண்டு போகலாம். நம்ம அபி வந்து ஃபேட் டயர்ஸ் மாட்டியும் கூட நம்ம அபி வந்து மைலேஜ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அப்பாச்சி ஆர்டிஆர் 162 வந்து டயர் அப்கிரேட் வந்து நீங்கள் யோசிக்காமல் பண்ணலாங்க. 110லேருந்து 120 இல்லை 130, லாஸ்ட் வந்து 130 போடுறது வந்து நமக்கு பெட்டருங்க. ஆனால் எதுலேயுமே வந்து டச் ஆகாமல் சைடில் செஸ்ஸில் எதுலேயுமே வந்து டச் ஆகாமல் சூப்பராக வந்து உள்ள ஃபிட்டாக இருக்குது. ப்ளஸ்ஸு நம்ம அந்த நார்மல் ஸ்டாக் டயரோட இந்த டயர் வந்து இந்த ஓட்டுற ஃபீலே வேறு லெவலில் இருக்குங்க. புழுதியாக ரோடு ஃபுல்லாக புழுதியாக இருக்குது. செகண்ட் ரிவர் கிராசிங், ரிவர் செமையாக இருக்குங்க. நம்ம கிட்டன்னு சொல்கிறோம் அப்படியே நம்ம இப்போ டிஎன் ட்ரிப்பு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் சொன்னேன் அப்போ வாங்க கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். காசு எங்கடா இருக்கு மகனே. இது ஃபுல்லாகவே ஊர் மாதிரியே. ஊரில் எப்படி நம்ம காலையில் பஸ் ஸ்டாண்டில் பொண்ணுங்கள்லாம் அப்படி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க, அதே மாதிரி வந்து இங்கேயும் இந்த ஊருக்கார பொண்ணுங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. கரெக்டாக 65 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ நாங்கள் இப்படியே போயிட்டுருந்தோம்.
ஸோ நம்ம கெட்டவனுக்கு வந்து ஒரு சேம ஸ்பாட்டு வந்து கண்ணில் பிடிச்சி, அதனால் சரி வாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து உள்ளே ஏற்றியாச்சுங்க. ஸோ அங்கே அப்படியே நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு கிளம்பி போகலாம். ஸோ இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கெட்டவனாக தான் சொன்னால் நம்ம ஊரில் எப்படி ஒரு ஒரு ஊர் தாண்டி காடு வரும் அப்புறம் ஊர் வரும் அப்படி தான் வந்துகிட்ருக்குங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது, ஒரு வைபாக இருக்குது. ஸோ மண்டலில் டென்ஷன் எல்லாம் வேலை டென்ஷன் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கிளியர் ஆகிட்டுருக்குங்க. ஸோ நம்ம வண்டி அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி போகலாம். கண்டிப்பாக பண்ணுற கைஸ். ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 8:46 ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம இன்னும் நமக்கு 54 kilometers பாக்கி இருக்குங்க. ஏதோ ஒரு ஊர் தாண்டி போயிட்டுருக்கோம், இன்னும் நம்ம போய்கிட்டே இருக்கணும் 54 kilometers. ஸோ கரெக்டாக நம்ம மார்னிங் ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக 76 kilometers வந்துருக்கோங்க. இன்னும் 54 kilometers பாக்கி இருக்குது. பக்கத்தில் பாபா பியா ஷாப் இருக்குது, சைடில் எவ்வளோ அழகான வியூ பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா 61 நம்ம போயிட்டுருக்கோம் சிவாலே 6 kilometers. நமக்கு 51 kilometers பாக்கி இருக்குது. ஸோ எல்லா இடத்தையுமே பார்க்குற இடத்துலலாம் நின்றுட்டு போகணும் அப்படின்னு தோணுதுங்க. அப்படி எல்லா இடத்துலையும் நின்று நின்று போனால் நம்ம நாளை காலையில் தான் மால்சேஜ் போய் சேர முடியும். காய்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:12 ஆகுது. ஸோ நம்ம இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா 29 kilometers பாக்கி இருக்குதுங்க. நம்ம மால்சேஜ் கடையோட மழை வந்து அங்கே தெரியுதுங்க. இன்னும் 34 நிமிஷத்தில் நம்ம அங்கே போயிடலாம். ஸோ அந்த மலையை இங்கேருந்து பார்க்கும்போதே அதுக்கு மேலே போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் வந்து ஹேர்பின் பென்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஹேர்பின் பென்ஸ் வந்து ஒரு 4-5 ஹேர்பின் பென்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ஹேர்பின் பென்ஸ்னால் அது வந்து கொல்லி ஹில்ஸில் தான், எவ்வளோ 74 ஹேர்பின் பென்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக போகிறோம் கொல்லிமலைக்கு தமிழ்நாடு ரைட் பண்ணும்போது. கேஸ் இப்போ வந்து நம்ம மலை ஏற ஆரம்பித்தோம் நினைக்கேன். ஆமாங்க, ஏற்றம் வந்துட்டு இருப்போம். ஃபுல்லாகவே நம்ம ரோடு வந்து வளைஞ்சு நிலைந்து தான் போவோம், மஜா வரும் நம்ம. வா வா, கார்னரிங் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம டயரு வேறு மாதிரி வேறு மாதிரி, ரோடு வேறு மாதிரி இருக்குங்க. ரோட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு போகலாம் போல அப்படி இருக்கு. வா வா வா, ரோடை பாருங்க. ஷிட், இதில் நம்ம கண்டிப்பாக 100 டச் பண்ணி ஆகணுங்க. வா வா வா, வாட் அ ரோட் யார். என்ன ரோடுப்பா, ஷிட் மாதிரி ரோட்ல வந்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க. வாட் எ பானிக் பிரேக். நம்ம கெட்டவன் வந்து இந்த மாதிரி நல்ல பிளேஸ் வந்தாலே போட்டோ எடுக்க ஆசைப்படுவான். இன்னும் நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23 kilometers இருக்கு அஜித். ஸோ ரோடை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோ, இப்போ பாருங்கள் கார்னரிங் உங்களுக்கு இதிலே தெரியும் கரெக்டாக. இதுவரை நம்ம டயர் வந்து அழகாக படுக்குது, வேறு லெவலில் இருக்குது அந்த டயரு. மேலே ஒரு S1. சொர்க்கம் சொர்க்கம். ஓகே கேஸ், நாங்கள் அப்படியே இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் மேலே போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். நம்ம சீட்டாக பாருங்கள், இந்த மேப்பில் பாருங்களேன் ரோடு எப்படி திரும்பி 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 போகுது பாருங்க. வா வா வா,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் 3.5 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. நம்ம ஹேர்பின் பென்ஸ் வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. ஹேர்பின் பென்ஸ் காத்துக்கிட்டு இருந்த இடம் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு கிராஸ் பண்ணிட்டோம். And this is third hairpin bend. Wow, wow. அங்க பாருங்க மலை, மலை வந்துட்டோம். இப்போ எத்தனை கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் தான் மேலே டாப். ஐயோ ஐயோ, வேற லெவலில் இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. ஐயோ, இது எத்தனை ஹேர்பின் பெண்ட் மறந்துனே, மூணாவதா நாலாவதா? என்னப்பா இது, வியூ பாயிண்ட்ல ஆளே இல்ல. வியூ பாயிண்ட்ல எஸ் காய்ஸ், ஃபைனலி நம்ம வியூ பாயிண்ட்க்கு வந்துட்டோங்க. பாருங்க, சொர்க்கம் மாதிரி இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ. ஸோ நம்ம வந்த ரோடை பாருங்க, அப்படியே வந்து வளைஞ்சு 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 ஏறி அப்படியே மேலே வந்திருக்கோம். வேற லெவலில் இருக்க இடம். எஸ் திஸ் இஸ் மால்ஷேஜ் காட். இதுக்கு மேலே போனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த காட் கீழே இறங்கி அடுத்த ஊர் வரும். ஸோ இங்கே பாருங்க மலை, நம்ம வண்டியை பாருங்க எவ்வளோ கெத்தாக நிற்குதுன்னு. Be you done it. Wow. Okay guys, இங்கே நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்ட்ரி பண்ணுறேன் கேஸ். இடத்த பாருங்க, இடத்த பாருங்க. ஐயோ ஐயோ கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வியூ பாயிண்டில் வந்து பார்த்துட்டு இன்னும் வந்து நம்ம டாப்புக்கு போயிட்டுருக்கோம். அதான் அந்த குகை மாதிரி தெரியும் பாருங்க லாஸ்ட்டில், அதுதான் வந்து லாஸ்ட் வியூ பாயிண்ட்டு. இந்த லாஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம அப்படியே திரும்பிடலாங்க. ஃபாலிங் ரோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மலையில் வந்து கல்லுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் நிப்பாட்டி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். இதுக்கு மேலே நம்மளை வந்து போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போக விட்டாங்க நம்மளை, சரி போகலாம் வாங்க. மால்ஷேஜ் காட்டோட டாப்புக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே போய்கிட்டே இருந்தால் அது வந்து அடுத்த ஊர் வந்துடும். ஸோ நம்ம வண்டி வந்து இங்கே நிற்கு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் மால்ஷேஜ் காட்டுக்கு. ஸோ இடமே வந்து வேறு லெவலில் இருக்குது. மழை நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பார்க்கக்கூடிய இடம் மறக்காமல் தாராவி சைடில் இருக்கிறவங்க வந்து மழை நேரத்தில் ஒன் டைம் வந்து பார்த்துருங்க. ஸோ மித்த நேரம் எங்களை மாதிரி இப்படி சும்மா இருந்தீங்கன்னா இப்படி இந்த ரோட் ட்ரிப்புக்கு வந்து ஒரு வேறு லெவல் இடம். உண்மையிலங்க ரோடு வந்து வேறு லெவலில் இருக்குது, சரியான ரோடுன்னு சொல்லணும். ஸோ பிடிச்சிருந்தா வந்து பார்த்துக்குங்க, இந்த ரோடெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதாங்க எனக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து டான் டான் வந்து சேரும். ஸோ அண்டில் தென், நான் தான் உங்கள் ரைடு வித்ராஜ். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாபாய், டேக் கேர். நம்ம அப்படியே பாருங்க, பாய். பாதி வச்சு நம்ம நம்பிக்கையில், ஆனால் மீதி வச்சு நம்ம நண்பர்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொன்னான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.